அலைக்கும் வரமதுல்லாஹி ஒபரகாத்து மீண்டும் ஒரு பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லா இன்று நாம் அழகு மூன்று இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுகள் எனும் தலைப்பின் கீழ் தேர்ச்சி மட்டம் இரண்டு தசம் மூன்று தொகீதுக்கு எதிரான விடயங்களில் இல்ஹாத் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் ஆம் மாணவர்களே நாம் ஏற்கனவே தௌஹீதுக்கு எதிரான விடயங்களில் முதன்மையான விடயமாக கருதப்படும் சிர்க் சம்பந்தமாக பார்த்தோம் அந்த வகையில் இன்று இல்ஹாத் அதாவது நாஸ்திகவாதம் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் இல்ஹாத் என்பதற்கு நோக்கத்தை விட்டும் திரும்புதல் புனிதத்துவத்தை செய்தல் மார்க்கத்தை பொய்ப்பித்தல் போன்ற பல்வேறு மொழி கருத்துக்களை வழங்க முடியும் இஸ்லாமிய பரிபாசையில் இறைவனையும் அவனது மார்க்கத்தையும் பொய்ப்பிப்பதனை குறிப்பதற்காகத்தான் இது பயன்படுத்தப்படுகின்றது அதாவது கடவுளையும் மதங்களையும் நிராகரித்துவிட்டு இந்த பிரபஞ்சமும் அதில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வந்து தானாக தோன்றியது என்று வந்து நாஸ்திகவாதமாக கருதப்படுகின்றது இந்த என்று சொல்லப்படுகின்ற நாஸ்திகவாதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த நாஸ்தியம் என்பது மனித இயல்புகளுக்கு முரணாக காணப்படுகின்றது அதாவது உலகில வந்து எல்லா காலங்களிலும் மக்கள் வந்து சமயங்களை பின்பற்றி வந்து வந்து வந்திக்கிறாங்க அந்த வகையில் வந்து ஆய்வுகள் கூட அதனை உறுதிப்படுத்துகின்றது மேலும் இந்த நாஸ்திக நம்பிக்கையை பொறுத்தவரையில் இந்த நம்பிக்கை வந்து சமய நம்பிக்கைகளுக்கு பின்பு ஒன்றாக காணப்பட்டாலும் அது ஒரு பழமையான நம்பிக்கையாகத்தான் காணப்படுகின்றது அதாவது எவ்வாறு நாஸ்திக நம்பிக்கை வந்து மனித இயல்புக்கு முரணானதாக காணப்படுகின்றதோ அதே போல இது பகுத்தறிவுக்கும் முரணானதாக காணப்படுகின்றது ஏனென்றால் அறிவியல் ரீதியான ஆதாரங்களுக்கு முன்னால அவர்களுக்கு இதற்கு முகாம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் எனவே மனித இருப்புக்கு இந்த நாஸ்திகவாதம் வந்து சவாலாக காணப்படுகின்றது அடுத்து நான் நாஸ்திகவாதத்தின் தோற்றத்தை பற்றி பார்ப்போமே ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நாஸ்திக நம்பிக்கை என்பது வந்து சமய நம்பிக்கைகளுக்கு பிறகு தோன்றிய ஒன்றாக காணப்பட்டாலும் அது ஒரு பழமையான நம்பிக்கையாகத்தான் காணப்படுகின்றது ஏனென்றால் ஒரு சமயம் போதிக்கப்படுகின்ற போது அதற்கு முரணான வேறு சமய நம்பிக்கைகளும் சமய நம்பிக்கைக்கு விரோதமாக நாஸ்திக நம்பிக்கைகளும் சமகாலத்தில் இருந்துள்ளமே எனக்கு வரலாறுகள் மூலம் அறிய முடிகின்றது இதற்கு சிறந்த உதாரணமாக எமக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த குறிப்பிட முடியும் ஏனென்றால் அந்த காலத்துல வந்து பிரதான கடவுள் நம்பிக்கையாக சிலை வணக்கம் தான் காணப்பட்டது ஏனென்றால் மணிதண்ட பிறப்பு இறப்பு குறித்த அந்த நாஸ்திய நம்பிக்கையுடையவர்களும் அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பற்றி அல் பின்வருமாறு குறிப்பிடுகின்றது மேலும் மறுமையை நம்பாத அவர்கள் இது நமது உலக வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை கிடையாது நாம் இறக்கிறோம் இன்னும் வாழ்கிறோம் காலம் தவிர வேறெதுவும் நம்மை அழிப்பதில்லை என்று கூறினார்கள் அவர்களுக்கு அது பற்றிய அறிவு கிடையாது அவர்கள் இது பற்றி கற்பனையாக எண்ணுவதை தவிர வேறில்லை என்று அல் கூறுவானலே குறிப்பிடுகின்றார் எனவே இஸ்லாத்திற்கு வந்து போதிக்கப்பட்ட அந்த காலங்களில் கூட இத்தகைய நாஸ்திக நம்பிக்கையுடையவர்கள் இருந்ததற்கான ஆதாரங்களும் அந்த வேத நூல்களில் காணப்படுகின்றது உதாரணமாக அந்த வேத நூல்களை படிக்கும் போது எமக்கு அதனை விளங்கி கொள்ள முடியும் என்றாலும் இந்த நாஸ்திக நம்பிக்கையுடையோர் வந்து சமய நம்பிக்கைகளுக்கு பிற்பட்ட காலத்துலதான் தோன்றியவாதிகள் வாதாடி கொண்டிருக்கின்றார்கள் நாஸ்திகவாதத்தை பற்றி கூறுவதாக இருந்தால் இஸ்லாமிய பிரசாரத்திட ஆரம்ப காலங்களை எடுத்துக்கொண்ட வந்து இந்த நாஸ்திக நம்பிக்கை வந்து அறிவியல் பின்னணியோட காணப்படலை அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை வந்து அவர்களது வாழ்வை நெருப்படுத்த விரும்பாத அவர்கள் வந்து அவங்களோட மனோ படி வாழ நினைத்தார்கள் வாழ்க்கை உன்றது குடித்தல் உரங்கள் வேற பால் இன்பம் அனுபவித்தல் என்பவற்றுக்கு அப்பால வேற எந்த இலட்சியமும் அவர்களுக்கு இல்லாத அளவுதான் அவர்களது அறிவு மட்டம் காணப்பட்டது எனினும் அறிவார்ந்த அடிப்படைகளில் முன்வைக்கப்பட்ட இந்த இஸ்லாம் குறுகிய காலத்துல வந்து அரபு நாட்டிலும் அதற்கு வெளியேயும் வேகமாக பரவியதன் காரணமாக முஸ்லிம் நாடுகளில் வந்து அறிவியல் மறுமலர்ச்சிக்கு இது காரணமாக அமைந்தது அதற்கு பிறகு மத்திய காலப்பகுதியை எடுத்துக்கொண்டால் மத்திய காலப்பகுதியில் வந்து பிற்போக்கான சமய நம்பிக்கைகள் காணப்பட்டதால் வந்து மத்திய கிழக்கு மத்திய காலம் வந்து இருள் சூழ்ந்த அந்த ஐரோப்பாவில் அறிவியல் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போது மத நம்பிக்கையாளர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கண்மூடித்தனமாக அதனை எதிர்த்தார்கள் இதனால் வந்து படித்தவர்கள் மத்தியில மதவிரோத சிந்தனைகளும் நாஸ்திக நம்பிக்கைகளும் வலுப்பெற்றது அவர்கள் வந்து உலகில் வாழ்கின்ற உயிரினங்களின் தோற்றத்தை வந்து மத நம்பிக்கைகளிலிருந்து விடுத்து பகுத்தறிவு ரீதியாக அதாவது விஞ்ஞான ரீதியாக விளக்க முற்பட்டார்கள் இதனால் வந்து படித்த ஐரோப்பியர் வந்து நாஸ்திகத்தை வந்து அறிவார்ந்த ரீதியாக அறிவார்ந்த ஒரு நம்பிக்கையாக அவர்கள் கருதினார்கள் இதனால் வந்து கல்வி மர்மலர்ச்சியை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த கைத்தொழில் புரட்சி ஐரோப்பா முழு ஐரோப்பாவிலும் நாஸ்திக நம்பிக்கை வலுப்பெறுவதற்கு காரணமாக அமைந்தது இவ்வாறு நாஸ்திகத்தின் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் வந்து மத சிந்தனைகளை கடுமையாக விமர்சித்த டாவின் கால் மார்க்ஸ் ரசல் நாள் வந்து இல்ஹாத் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாஸ்திக சிந்தனை அறிவியல் பரிமாணத்தை பெற்றது அதாவது என்ன செய்தார்கள் என்றால் மதத்தை வந்து கடுமையாக விமர்சித்தார்கள் மனிதனை கடவுள் படைக்கவில்லை அவன் பரிமாணத்தால் வளர்ச்சி பெற்றவன் என்றார் டாவின் அடுத்து மனிதனை கடவுள் படைத்தால் கடவுளை படைத்தது யார் என்று வினாவை தொடுத்தார் என்ற அதாவது மதம் மனிதனுக்கு போதை என்று கால் மார்க்ஸ் கூறினார் இவ்வாறு இவர்கள் மதத்தை கடுமையாக விமர்சித்ததன் காரணமாக நாஸ்திக நம்பிக்கை அறிவியல் பரிமாணம் அடைந்தது அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாஸ்திகவாத சிந்தனை உலக நாடுகளில் வேகமாக பரவ தொடங்கியதற்கு பல்வேறு காரணங்கள் காணப்படுகின்றன அதாவது முதலாவது சமய கருத்துக்களில் காணப்பட்ட முரண்பாடுகள் அதாவது அந்நேரத்தில் காணப்பட்ட பல்வேறு சமயங்கள் பல்வேறு கருத்துக்களை கொண்டு காணப்பட்டார்கள் எனவே அந்த சமயங்களுக்கு இடையில் பல்வேறு முரண்பாடுகள் காணப்பட்டன எனவே அனைவரும் சமயங்களை வந்து எதிர்க்க தொடங்கினார்கள் சமயங்களை விடுத்து அறிவியல் ரீதியாக அதனை தேட முயற்சித்தார்கள் எனவே சமயத்துக்கும் அறிவியலுக்கும் இடையிலும் பல்வேறு முரண்பாடுகள் காணப்பட்டது அடுத்து வந்து சமயங்கள் நடைமுறை வாழ்வை வாழ்வை புறக்கணித்தமை நடைமுறையில் காணப்படுகின்ற பல்வேறு விடயங்களை வந்து சமயங்கள் புறக்கணித்து சென்றமையும் இதற்கு ஒரு காரணமாக காணப்பட்டது அடுத்தது நாஸ்திய நம்பிக்கையில் காணப்படுகின்ற முரண்பாடுகள் மேலும் சமய பக்தர்களிடம் காணப்பட்ட மூன்று நம்பிக்கைகள் இவ்வாறான பல்வேறு காரணங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் இந்த நாஸ்தியவாத சிந்தனை உரு உருவெடுப்பதற்கு காரணமாக அமைந்தது அடுத்து நாஸ்திகர்களின் வகைகளை பற்றி பார்ப்போம் இவர்கள் மூன்று வகையினராக பிரித்து நோக்கப்படுகின்றார்கள் அதில் முல்கை தூண் லாதிரியாக்கள் என்று மூன்று வகையாக நோக்கப்படுகின்றார்கள் மூழ்கை தூண்களை இவர்கள் இறை கோட்பாடுகளை இறைவனே இறை கோட்பாடுகளை முற்றுமுழுதாக நிராகரிப்பவர்கள்தான் இவ்வாறு அழைக்கப்படுகின்றார்கள் அடுத்து லாத்ரியா என்று சொல்லப்படுபவர்கள் வந்து கடவுளை ஏற்கவோ மறுக்கவோ முனையாதோர்கள் அதாவது கடவுள் இருக்கின்றார் கடவுள் இல்லை என்ற இரண்டு கருத்துக்கும் உடன்படாதவர்கள் தான் இவர்கள் அடுத்து ருபூபியூன் என்று சொல்லப்படுபவர்கள் வந்து இறைவனை ஏற்காத போதிலும் இந்த உலகத்தை இயக்கி செல்கின்ற ஒரு சக்தி இருக்கின்றது என்று நம்புபவர்கள் தான் ருபூபியூன்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இவ்வாறு மூன்று வகையினராக பிரித்து நோக்கப்படுகின்றார்கள் அடுத்து இஸ்லாமிய உலகில் இதன் செல்வாக்கை பற்றி பார்ப்போமே ஆனால் சியோனிச சூழ்ச்சியின் பின்னணியில வந்து உஸ்மானிய கிலாபத்தை வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து மதச்சார்பற்ற இந்த ஐரோப்பிய நாடுகளும் நாத்திய சோவியத் ரஷ்யாவும் என்ன செய்தார்கள் என்றால் முஸ்லிம் நாடுகளில் வந்து அவர்களது சிந்தனையை பரப்புவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அந்த முயற்சிகளின் பயனாக முஸ்லிம் பெரும்பான்மையை கொண்ட பல நாடுகள் மதச்சார்பற்ற நாடுகளாக மாற்றம் பெற்றது அதே போன்று இன்னும் சில முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கம்யூனிசத்தை பின்பற்றிய ரஷ்யா சார்புள்ள நாடுகளாக மாற்றம் பெற்ற அதனால் வந்து நாஸ்திய நம்பிக்கை அடிப்படையில் வந்து இஸ்லாமிய பெருமானங்கள் அனைத்தையும் அழித்தொழுப்பதற்காக பல முயற்சிகள் அந்த நாடுகளால் மேற்கொள்ளப்படின இவ்வாறு நாஸ்திய நம்பிக்கை வந்து முஸ்லிம்களிட ஈமானுக்கு பெரும் சவாலாக அமைந்த போது வந்து அதிலிருந்து இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பதற்காக ஜமாலுதீன் ஆப்கானி முஹம்மது அப்துஹூ அல்லாமா இக்பால் போன்ற இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து கடுமையாக உழைத்தார்கள் இவர்கள் வந்து கூவல்களுக்கு பதில் கூறுவது மாத்திரமல்லாமல் வந்து அறிவுபூர்வமாக கட்டி எழுப்புவதற்கும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதன் பயனாக அல் அல்குர்வானுக்கு நவீன விரிவுரைகள் தோற்றம் பெற்றது அது மாத்திரமின்றி நவீன அறிவியல்ல இஸ்லாத்துக்கு எதிரான அறைகூவல்களுக்கு முன்னால் அறிவாந்த அடிப்படையில் முஸ்லிம் உம்மத்தை வழிநடத்தக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களும் தோற்றம் பெற்றது எமது அடுத்த பாடத்தில் நிஃபாக் சம்பந்தமாக பார்ப்போம்